மேகம் புயலால் ஏற்பட்ட கனமழையால் சென்னையில் ஆயிரக்கணக்கான கார்கள் வெள்ளத்தில் மூழ்கின. பழுதடைந்த கார்களை பழுதுபார்க்க முடியாமல் தவிக்கும் உரிமையாளர்கள் பல ஆயிரங்களை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். கார் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். அப்போ இன்னும் சீட் எல்லாத்தையும் கேட்டு கிளீன் பண்ணணும். காருக்கு எப்படி இருந்தாலும் 30 ரூபா வந்துடும் செலவெல்லாம். 50 ரூபா வந்துடும். ஆட்டோமேட்டிக் கார்களின் நிலையோ இதைவிட மோசம் எனலாம். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டரில் இருந்து பழுதுபார்ப்போர் வந்தால் மட்டுமே இந்த வகை கார்களை சரி செய்ய முடியும் என்கின்றனர். நேற்றுலேருந்து ட்ரை பண்றோம், இப்பதான் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நியூட்ரல் பண்ணாதான் பார்க்கிங்ல இருக்கு, நியூட்ரல் பண்ணாதான் நாங்கள் வந்து ஏற்ற முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ கம்பெனிக்காக கால் பண்ணி கேட்டிருக்கோம், அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். வெள்ளம் ஏற்படும் போது பேட்டரி இணைப்பை துண்டிப்பதுடன் மின்சாதன பொருட்களை அகற்றினால் ஓரளவுக்கு பாதிப்பை குறைக்க முடியும் என்கின்றனர் வாகன பழுதுபார்ப்போர். எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இதனோட காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இது பிசிஎம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்ஸ் வாட்டர் உள்ளே போயிடுச்சுனால வித்தின் 1 ஆர் 2 டேஸில் கழட்டி எல்லாமே கிளியர் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 வேறமே எல்லாத்தையும் நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஒரு திங்ஸ் உள்ளே வச்சுட்டோம் திறக்க முடியாது, ஒரு சாவி இருக்குது, ஒரு ஒரிஜினல் ஆர்சி இருக்குது, இதெல்லாம் எடுக்க முடியாது. மெயினாக ஃபஸ்ட்டு இன்ஜினியர் லெவல் கரெக்டாக இருக்கும், எக்ஸஸாக நிறையா காட்டதான் பார்க்கணும். இந்த 2 பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து லோ, இது வந்து ஃபுல், இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி போகக்கூடாது. இப்போ வாட்டர்லாம் ஃபுல்லாக போச்சுன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வரைக்கும் காமிக்கும். மெயினாக என்ன பண்ணால் ஹேண்ட்பேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு செகண்டோ இல்லை 4th கியரில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டியை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணி வச்சோம்னா இன்ஜின் வந்து ஜாம் ஆகாமல் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். வருங்காலங்களில் வெள்ளம் போன்றவை ஏற்பட்டால் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி மழைக்காலங்களில் காரின் உள்ளே இருக்கும் மின்சாதன பொருட்கள் பழுதடைந்து விடுவதால் மழை மற்றும் வெள்ள பாதிப்பை அறியாமல் வாகனத்தை இயக்கினால் வாகனம் பாதிக்கப்படக்கூடும். வெள்ளத்தில் சிக்கிய காரை ஆன் செய்யாமல் 4th கியரில் முன்னும் பின்னும் நகர்த்தி காரை மீட்க முயற்சிக்கலாம். பழுதுபார்ப்பவரை அழைத்து காரின் மின்சாதன பொருட்களை பரிசோதிப்பது அவசியமாகும். காரில் என்ஜின் ஆயில் 2 கோடுகளை தாண்டினால் என்ஜினுக்குள் மழைநீர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். ஒருவேளை பேட்டரியை தாண்டி வெள்ளம் வந்தாலும் பேட்டரி மட்டுமே பாதிக்கப்படும், ஆனால் பிற மின்சாதன பொருட்கள் பாதிப்படைவதை தவிர்க்கலாம். குறிப்பாக முன்னெச்சரிக்கையாக காரின் பேட்டரி இணைப்பை கழற்றிவிட்டால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் தவிர்க்க முடியும். வாகனம் முற்றிலுமாக நீரில் மூழ்கினால் முழுமையாக சரி செய்ய முடியாமல் போகவும் வாய்ப்பிருப்பதால் கார் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டாலும் உதிரி பாகங்களை அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்ய முடியும். உதிரி பாகங்களை பெறும் நிறுவனத்திடம் ஒப்படைத்து அதற்கான இழப்பீட்டை பெறலாம். வாகனம் பழுதடைந்தாலும் அல்லது மழை வெள்ளத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டாலும் காப்பீட்டுத் திட்டம் பொருந்தும் என்பதால் காப்பீடு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வாகனம் பழுதுபார்க்கும் முறையை அறிந்து கொள்வதும் அவசியமாகும். News18 தமிழ்நாடு செய்திக்காக செய்தியாளர் வேல்முருகன்.